Hi friends, welcome to Village Gossip Kitchen. Friends, இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது இப்போ இருக்க நிறைய பெண்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா குழந்தையின்மைதாங்க. குழந்தையின்மைக்கு முக்கிய காரணமா டாக்டர்ஸ் சொல்றது இப்போ குழந்தையின்மை எங்களுக்கு குழந்தை இல்ல நாங்க என்ன பண்றது அப்படிங்க ஹாஸ்பிடல் போனாலே ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றது weight கம்மி பண்ணுங்க அப்படினா சொல்வாங்க. ஏனா எனக்குமே அதான் சொல்லிருந்தாங்க ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட weight கம்மி பண்ணுங்க அதுக்கு அப்புறமா நீங்க குழந்தைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படினு சொன்னாங்க. weight குறச்சா மட்டும் தான் நம்மால குழந்தைக்கு வந்து முயற்சி பண்ணவே முடியும் அப்படிங்கற கட்டாயத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அதே மாதிரி பிசிஓடி வரதா இருக்கட்டும் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் வரதா இருக்கட்டும் இது எல்லாமே நமக்கு இப்ப இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இது எல்லாமே நமக்கு குழந்தையின்மைக்கான முக்கிய காரணங்களா இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க, ட்ரீட்மெண்ட் எடுங்க. நம்ம இந்த வீடியோவில் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம், ஒரு டயட்னா எப்படி ஃபாலோ பண்ணலாம், உங்களுக்கான டயட், அதாவது குழந்தையின்மை பிரச்சனை உள்ளவங்களுக்கு எந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணலாம், எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம், எந்த மாதிரி உணவு எடுத்துக்கலாம், இது மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது குழந்தையின்மை பிரச்சனை இருக்குது, நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம், ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம், டயட்டு ஃபாலோ பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சஜஷனாக கொடுக்கறது லோ கார்பு டயட். இதை ஏன் நான் இவ்வளோ உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன்னா, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லோ கார்பு டயட் ஃபாலோ பண்ணி நிறைய பேர் கன்சீவ் ஆயிருக்காங்க. குழந்தை பிறந்திருக்கு, அங்கே குழந்தைங்களோட பிக்சர்ஸ் எல்லாம் எனக்கு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. பட் அவங்க அனுமதி இல்லாமல் என்னால் ஷேர் பண்ண முடியாது, அதனால நான் அதை ஷேர் பண்ணலை. ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த உலகத்திலே வந்து நான் ரொம்ப சேனல் ஆரம்பித்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக நான் உணர்ந்த ஒரு தருணம் அப்படின்னா, முதல் முதலாக கன்சீவாக இருக்கேன் சிஸ்டர், உங்களோட டயட்டு ஃபாலோ பண்ணி நான் கன்சீவாக இருக்கேன் சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக ஒரு 1 இயர் முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அது வந்து காலையில் அவங்க எனக்கு வாய்ஸ் மெசேஜ், அதாவது எனக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் தான் அவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்டப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அவங்க அழுதுட்டே அந்த வாய்ஸ் மெசேஜ் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணது அந்த வாய்ஸ் மெசேஜ் தான். என் லைஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம். ஸோ இதை பற்றி நம்ம வேறு எதுவும் பேச வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக டயட்டை பற்றி நான் சொல்கிறேன். லோ கார்ப் டயட் அப்படிங்கிறது நம்ம சேனலில் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். லோ கார்ப் டயட் சார்ட் வந்து நான் போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறப்போ மேலே ஐ பட்டனில் கொடுக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நீங்கள் அந்த டயட்டு ஃபாலோ பண்ணலாம், இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில உணவுகள் எக்ஸ்ட்ராவாக நான் அவாய்ட் பண்ண சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்க உணவுகள் அவாய்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறப்போ கூட நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து எங்கிட்ட கேட்குற விஷயம், வெயிட் லாஸ் ட்ரிங் எடுத்துக்கலாமா அந்த மாதிரி கேட்பாங்க. நான் வந்து எப்போவுமே அதை சஜஷன் பண்ணுறதே கிடையாது. என்னோடய டயட்டு ஃபாலோ பண்ணி ஸ்டார்டிங்லேருந்து கன்சீவான எல்லாருமே அந்த வெயிட் லாஸ் ட்ரிங் எடுத்தவங்க கிடையாது, யாருமே அந்த வெயிட் லாஸ் ட்ரிங் எடுத்தது கிடையாது. அவங்க எடுத்துக்கிட்ட ரெண்டே ரெண்டு விஷயம் அப்படின்னா, கோகோனட் ஆயில் பூண்டு இந்த ரெண்டு தான் எடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு பற்றியும் தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து வெள்ளி குறைக்கிறதா இருக்கட்டும், உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து கன்சீவ் ஆகிறதுக்கெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கன்சீவ் ஆகிறதுக்கு ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு வழியாக அது எனக்கு தெரியுது. ஏன்னா நிறைய பேருக்கு அதில் கன்சீவ் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால் அதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து ஜிஞ்சர் ஜூஸ் போட்டிருக்கோம், இல்லை வெயிட் லாஸ் ட்ரிங் எது போட்டாலும் தயவு செய்து ட்ரை பண்ண வேண்டாம், அதுவும் வெறும் வயத்தில் எதுவுமே எடுத்துக்க வேண்டாம். வெயிட் லாஸுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக ஒரு டயட்டு ஃபாலோ பண்ணி ஒரு சில வாக்கிங்கோ ஒரு சில ஒர்க் அவுட்டோ இந்த மாதிரி செஞ்சீங்கனாலே போதும், உங்கள் ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செய்து நீங்கள் வெயிட் லாஸ் ட்ரிங் எடுக்கணும் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். ஏன்னா சப்போஸ் வந்து நம்ம எடுக்கிற வெயிட் லாஸ் ட்ரிங்கில் வந்து அதிகமாக ஹீட்டாக இருக்குது. இப்போ ஜிஞ்சர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டான ஒரு ப்ராடக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதிகமாக ஹீட்டான நம்ம ப்ராடக்ட் எடுத்துகிட்டு இருக்கோம், நம்ம கூட மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ கரு வந்து தங்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமாக சூடாக இருக்க பொருள் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி எடுக்கிறப்போ கரு தங்காமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தயவு செய்து நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது, இந்த மாதிரி வெயிட் லாஸ் ட்ரிங் எதுவுமே எடுத்துக்க வேணாம், எந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கும் எடுத்துக்க வேணாம், நிறைய கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. தயவு செய்து அந்த மாதிரி விஷயங்களை யோசிக்கவே வேண்டாம். உணவு மட்டும் கரெக்டாக எடுங்க. லோ கார்ப் டயட் எடுத்தாலே போதும், உங்களுக்கு கண்டிப்பாக கன்சீவ் ஆகும், வெயிட் லாஸும் ஆகும். இன்னும் ஒரு சில வந்து கமெண்ட்ஸில் சொல்கிறது என்னென்னா, டெலிவரிக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு அதிகமாக எனர்ஜி எல்லாம் தேவைப்படுது, ஸோ இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து அப்படி கிடையாதுங்க. வெயிட் லாஸ் பண்ணாதான் கன்சீவ் ஆகும் அப்படிங்கிற நிலமையில நிறைய பேர் இருப்பாங்க. வெயிட் லாஸ் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஃபஸ்ட்டாக எனக்கு கால் பண்ணி சொன்னாங்களா, அவங்க வெறும் 5 கிலோ தான் குறைச்சிருந்தாங்க, 5 கிலோ குறைச்சோடனே அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க.
சோ இந்த மாதிரி கூட இருக்கு ரொம்ப கம்மியா தான் குறைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு ரொம்ப கம்மியா குறைச்சா கூட கரு தங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால நீங்க weight loss பண்ணுங்க எந்த பிரச்சனையும் கிடையாது low carb diet ல நீங்க weight loss பண்ணலாம் weight loss பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நீங்க கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமா நீங்க எந்த டயட்டும் ஃபாலோ பண்ணவேண்டாம் நீங்க என்னென்ன ஃபுட் உங்களுக்கு சாப்பிடணுமோ ரொம்ப ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டுக்கோங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா again நம்ம டயட்டுக்கு வந்து weight loss பண்ணலாம் சோ தயவு செய்து டயட்டை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா மெடிசனையும் கண்டினியூ பண்ணி அதே மாதிரி டயட்டும் ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும் ஈஸியா உங்களுக்கு கன்சீவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு லோ கார்ப் டயட் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் ரொம்ப ஹீட்டா இருக்க உணவு எதுவுமே எடுத்துக்க வேண்டாம் இந்த டயட் பீரியட்ல பாத்தீங்கன்னா நீங்க எள்ளு அதுக்கப்புறமா பப்பாயா சாப்பிடுறது அன்னாசி பழம் சாப்பிடுறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிஞ்சர் எல்லாம் அதிகம் எடுத்துக்கிறது சோ இந்த மாதிரி ரொம்ப ஹீட்டா இருக்க உணவுகள் வந்து அதிகம் எடுத்துக்க வேண்டாம் இப்ப நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் நீங்க போட்டு கொடுக்கலாம் ஜிஞ்சர் எல்லாம் ரொம்ப கம்மியான அமௌண்ட் எடுக்கலாம் ரொம்ப நிறைய எடுத்துக்க கூடாது ரொம்ப கம்மியா நம்ம ஃபுட்ல இப்போ ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது முட்டை சாப்பிடலாம் அதுலயும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சிக்கன் சாப்பிடலாம் நான்வெஜ் சாப்பிடலாம் இதுல எதுவுமே உங்களோட பிரெகனன்சிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை நிறைய பேர் பயப்படுறது இப்ப நான்வெஜ் சாப்பிடறதுனால ஏதாவது பிரச்சனை வருமோ இல்ல எக் சாப்பிடறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வருமோ அப்படின்னு பயப்படுவாங்க அதுல எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது நீங்க அது எல்லாமே எடுத்துக்கலாம் அளவோட உணவு நம்ம எப்பவுமே சொல்றதா எந்த அளவு எடுத்துக்கணும் அப்படிங்கறது எல்லாமே அந்த வீடியோஸ்லயே நான் ஷேர் பண்ணிருக்கேன் சோ அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெந்தயம் எல்லாம் நீங்க எடுத்துக்கலாங்க வெந்தயம் எல்லாம் ரொம்ப சூட்டு அதிகப்படுத்துறது கிடையாது வெந்தயம் ஜீரகம் இந்த மாதிரி உணவுகள் வந்து அதிகமா எடுத்துக்கோங்க ஜீரக தண்ணியை குடிக்கிறது வெந்தய தண்ணியை குடிக்கிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மல்லி தண்ணி குடிக்கிறதுன்னா இருக்கலாங்க அந்த கொரியண்டர் அது வந்து தண்ணி போட்டு குடிக்கிறது எல்லாமே உங்களோட உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் உங்களோட உடம்பு வந்து குளிர்ச்சியா வச்சுக்கணும் அப்பதான் உங்களுக்கு ஈஸியா கன்சியூம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த மாதிரி குளிர்ச்சியா இருக்க உணவுகளை எடுத்துக்கோங்க ரொம்ப சூட்டு கலப்புற மாதிரி உணவுகள் இருக்கும்ல அந்த உணவுகளை தவிர்த்துக்கோங்க அதான் ரொம்ப முக்கியம் லோ கார்ப் டயட் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா நீங்க கன்சீவ் ஆவீங்க நானும் ப்ரே பண்றேன் இந்த மாதிரி நிறைய பேருக்காக நீங்களும் இந்த வீடியோ வந்து வேற யாராவது பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்